ஆதிசங்கர பகவத் பாதர் வந்து வேக சூடாமணியில் இந்த குணங்களை விவேச்சனம் பண்ணி ஓரளவுக்கு இனியோட அந்த சத்துவகுணத்தையும் முடிச்சிட்டார். நேற்று முடிச்சிட்டாரு, இன்னைக்கு மொத்தமாக பேச போகிறார். அதெல்லாம் மொத்தமாக பேசிட்டு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக வரார். அப்புறம் அவருக்கு எதையாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுன்னா திரும்ப அந்த பாடல்களை வெளியில் இன்னொரு இடத்துல எங்கேயாவது சொல்கிறார். அது மாதிரி வருது. சரி, இப்போ ஆத்மா அனாத்ம விவேச்சனம், ஆத்மா அனாத்ம விவேச்சனம்னு சொல்லலாம், விவேகம்னு சொல்லலாம். விவேச்சனம்னா கொஞ்சம் பிரித்து பார்க்குறது, விவேகம்னாலும் அதே தான். விவேச்சனம் டீட்டெயிலாக பார்க்குறது, விவேகம் ஷார்ட்டாக முதல்ல பிரிச்சிருது. ஃபஸ்ட்டே ஒரு கட் பண்ணி ரெண்டாக பிரிக்கிறோம்ல, அது மாதிரி விவேகங்கிறது இது நல்லது இது கெட்டது, எப்படி நல்லது எப்படி கெட்டதுன்னு சொல்கிறது தான் விவேச்சனம். இதுதான் விவேகத்துக்கும் விவேச்சனத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ என்ன சொல்லி இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, தேகேந்திரியங்களை பற்றி பார்த்துருக்கோம். அது சொல்கிறார் பாருங்க, தேகேந்திரிய பிராண மனோ அகமாதய சர்வே விக சர்வே சர்வே விகாரா விஷயாக சுகாதய வியோமாதி பூதான்ய அகிலம் ச விஸ்வம் அவ்யக்த பர்யந்தமிதம் ஹேனாத்மா. தேகேந்திரிய பிராண மனோ அகமாதேக சர்வே விகாரா விஷயாக சுகாதேக வியோமாதி பூதான்ய அகிலம் ச விஸ்வம் அவ்யக்த பர்யந்தம் இதம் ஹேனாத்மா. அப்படின்னா தேக நம்ம உடம்புல இது வரைக்கும் பார்த்ததை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லும்போது, முதல்ல தேகம், அப்புறம் இந்திரியம், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் தெரியும். ஞானேந்திரியங்கிறது ஐம்புலன்கள், அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி. கர்மேந்திரியங்கிறது கை கால் வாய் எருவாய் கருவாய் அப்படின்னு அஞ்சு, இதை இந்திரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தேகேந்திரியங்கள். அப்புறம் பிராணன், பிராணன் பத்து பிராணன் இருக்குது, தசவாயின்னு சொல்லுவாங்க. பிராணன், அப்பானன், வியானன், உதானன், சமானன், கிருகரன், நாகன், தனஞ்சயன் அப்படின்னு இருக்காங்க. ஆமாம், அது ஒரு உபவாயுக்கள், அஞ்சு பத்து வாயுக்கள். அப்புறம் மனோ, மனோ அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரங்கிற நாலு, அந்த கர்மங்கிற மனம். அகம் அகங்காரம், அகம் அகங்காரங்கிறது ஆதையக. இதெல்லாம் தேகேந்திரியம் பிராணம் மனோ அகம் அகங்காரம் ஆதையக சர்வே விகாரா, எல்லா விதமான விகாரங்கள். விகாரங்கள்னா காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், சந்தேகம், சிந்தா, பயம், மோகம், வேகம், பத்து விதமான விகாரங்கள் மனசு அடையும். மனசு வந்து ஒரு மனசாக இருந்தால் தான் வல்லமை பெற்றதாக இருக்கும். ஒரு மனசை பத்தாக பிரிச்சிட்டோம்னா அதோடைய வெயிட் ஒரு பால் இரும்பு கொண்டு இருக்கு, பத்து ஃபேக்டர்ஸோடு அதை நம்ம ஒரு ஃபார்மில் கொண்டு வந்தோம்னா அதோடைய வீரியம் அதோடைய பவர் அதிகம். அதை பற்றியும் தனித்தனியாக பிரிச்சிட்டோன்னா காமி. அப்போ இந்த மனசு வந்து ஆக்கமும் செய்யும் அழிவும் செய்யும், இயல்பாக அது பள்ளத்தை நோக்கி தான் போகும், தண்ணி மாதிரி தான். அதை நாம் என்ன பண்ணுறோம், கொதிக்க வைக்கிறோம், கொதிக்க வச்சு மேலே ஏற்றுறோம், அதுக்கு அக்னி தேவை. ஸோ மனங்கிறது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும், அது அப்பப்போ விகாரம் அடையும். அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று இருக்குது, என்னையா லைஃப் வாழ்ந்துக்கிட்டு போகிற வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் உள்ளது, நமக்கு மட்டும்தான் நம்ம நினச்சி அதில் ஏதாவது ஒரு முடிவு, அந்த மாதிரி நேரத்தில் எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் இருக்கும், இல்லை டூ ஹவர்ஸ் இருக்கும், போரிங் சொல்லுவாங்க. நீங்கள் அப்போ வந்து எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய புத்தகங்கள் கூட கிடைக்காது. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருக்க புத்தகத்தை கூட ஒரு பிரட்டி பிரட்டினோம்னா அந்த படிக்கிற ஒரு மைண்டு கூட வராது. அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும், எல்லா லைஃப்லேயும் உண்டு.
எப்படியே ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மகிழ்ச்சியான தருணம் இருக்குது, ரெண்டு மணி நேரம் உழைக்கணும்னு ஒரு தருணம் இருக்குது, ரெண்டு மணி நேரம் சந்தோஷமாக இருக்கணுங்கிற தருணம் இருக்கோ, அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு தருணம் இருக்குது. அதுக்கு நாம் கவலைப்படுறதுக்கு நேரம் கொடுக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், வேலைகள் மேலே நம்ம மூழ்கி இருக்கிறதுனால அது தெரிய மாட்டேங்குது. வேலை இல்லாத தருணமாக இருந்தாலும் அது வந்து பிடிச்சிடும், அது ஒரு டெவில் மாதிரி தான். அது என்ன பண்ணால் மனசை உடைக்கும், விகாரம் பண்ணும், விகாரங்கிறது உடைக்கிறது, தூள் தூளாக போகிறது, விரிவடைகிறது, பிரிஞ்சு போகிறது, அந்த விகாரம் தான் இந்த பத்து குரோதம், காமம் குரோதம் அப்படிங்கிற விகாரம். இந்த சர்வ விகாரம், அப்புறம் விஷயாக போகங்கள், எத்தனை புலன்கள் இருக்குது அத்தனை போகங்கள் இருக்குது. எத்தனை நம்மள்கிட்ட ஐந்து புலன்கள் இருக்குன்னா அஞ்சு புலன்களும் தனித்தனியான இன்பத்தை கேட்குது. டிவி வந்து இந்த அஞ்சுக்கும் விருந்து கொடுக்கறதுனால தான் அது மனசில் அப்படியே டக்குன்னு பதியுது. ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, பாடம் நடத்துகிறாருன்னா அவர் பேசுகிறார், ஒளி தான், சவுண்டு ஒண்டி தான் இருக்கும், ஒரே ஒரு காதுக்கு மட்டும்தான் அது இன்பம். ஆனால் ஒரு டிவின்னு சொன்னால் என்னது, கண்ணுக்கு, காதுக்கு, வாய்க்கு, எல்லாத்துக்கும் அது இன்பம் கொடுக்குற ஒரு இதுவாக இருக்கிறதுனால அது சீக்கிரம் பதியுது, மனசில் பதியுது. அப்போ சர்வே விகாரா விஷயாக சுகாதேக, சுகதுக்கம் போன்ற அனுபவங்கள் எல்லாம் ஒழுங்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வியோமாதி பஞ்சபூதா, வியோமாதி பூதா, பூதானி அகிலம்னு சொல்கிறார். வியோமாதினா வியோம்னா ஆகாசம், ஆகாசம் போன்ற பூதங்கள், ஆகாசம்னா ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், பூமி, நிலம், இந்த பூதங்களையும் சேர்த்து அகிலம் ச விஸ்வம், இதெல்லாம் சேர்ந்தால் விஸ்வம் உலகம்னு சொல்கிறோம். எதுக்கு உலகம், நம்ம தமிழர்கள் அற்புதமாக பேர் வச்சு, எதுக்கு உலகம் அப்படின்னா அது உலகமா நிற்காத ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்குமா, எங்கடா சுற்றிக்கிட்டே வர அப்படி சொல்கிறாங்களே, எங்கடா உலாவி ஒரு உலாவிட்டு வரேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ உலாவுதல் அப்போ தான் உலகம்னு வச்சுருக்காங்க. அப்போது இயல்பாகவே அது சுற்றுதுங்கிற ஒரு, முதல்ல எல்லாருமே வந்து பூமியை தான் சென்டர் பாயிண்ட்டாக வச்சுருந்தாங்க, பூமி தான் சென்டர் பாயிண்ட்டு அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்புறமா அதான் சூரியனை வந்து பூமி சுற்றுது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் லேட்டாக. ஆனால் இந்தியர்கள் அப்படி கிடையாது, ஆரம்பத்துலேருந்தே இது சுற்றுது, இது ரவுண்டானது, அண்டம் அப்படின்னு சொல்லுது. ஞாலம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில், ஞாலம்னா தொங்குறதுன்னு இருக்கும். இதுவே ஒரு அதிசயம் தானே. இப்போ நாம் வந்து ஒரு வெட்ட வெளியில் ஒரு கோலில் ஒரு பாலில் நாம் வீடு கட்டிட்டு உட்காந்துருக்கோம், எவ்வளோ ஆச்சரியம் இல்லை, விடாமல் இருக்கும் அது இத்தனைக்கும். ஆமாம், அது சுத்தனை சும்மா சாதாரண கிலோமீட்டர் இல்லை, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் அதை சுற்றிட்டு இருக்கோம். அது பூமி வந்து சூரியனை சுற்றுற வேகம், ஸ்பீடு வந்து கிலோ ஒரு மணிக்கு எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர்னு நான் கரெக்டாக நான் சொல்கிறேன், அது நான் சந்தேகத்தில் சொல்லக்கூடாதுன்னு ஒரு இதாக சொல்கிறேன், இதுவாக சொல்கிறேன், இருக்குது அதுக்கு. அது மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அகிலம் எல்லாம் சேர்ந்தது, இது எல்லாம் சேர்ந்தது தான் விஸ்வம் உலகம். அவ்வியக்த வெளிப்படாதது, எது எது வெளிப்படாதது, மாயா வெளிப்படாதது. அவ்வியக்த பரியந்தம் இடம் ஹெனாத்மா, அதாவது தேகேந்திரியம், பிராணம், மனம், அகங்காரம், சர்வவிகாரம், போகம், சுகம், துக்கம், பஞ்சபூதங்கள், அகிலம், விஸ்வம், எல்லாம் என்னது, அவ்வியக்த பரியந்தம் இதம் ஹெனாத்மா, இது எல்லாம் அனாத்மா, அத்தனையும் அனாத்மா, விஸ்வமே அனாத்மான்ட்டார். அனாத்மானா என்னது, ஆத்மா அல்ல, உயிர் அல்ல, எல்லாம் இங்கே வந்து நம்ம வேதாந்தம் சொல்கிறது, உபநிஷத்து சொல்கிறது பொய்யின்னு சொல்லலை. இப்போ உலகம் வந்து பொய்யின்னு சொல்லலை, அசத்துன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, இருக்கு ஆனால் இல்லை, இருக்கு நாளைக்கு இருக்காது, ரெண்டு அர்த்தம் தான் இங்கே. அசத்துனா இல்லைன்னு டைரெக்டாக சொல்கிறது அப்படி நம்ம சொல்ல முடியல, அப்படி சொல்லலை, அதுக்கு தான் தனியாக வார்த்தையை ரெண்டு வார்த்தையாக போட்டு வச்சுருக்காங்க சம்ஸ்கிருதம், சத்தியம் மித்தியான்னு போட்டிருக்காங்க. சத்தியங்கிறது வந்து உண்மை, அசத்தியம்னா சத்தியம்னா இருக்குது, அசத்துனா இல்லைன்னு அர்த்தம், டைரெக்டாக இல்லைன்னு போயிடுது.
கண்ணுக்கு இப்போ பார்க்குறோம் எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு நீங்கள் கேட்கலாம்ல. நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்கிற மாதிரி இருக்குது, நாளைக்கு இருக்காது. அதுதான் கருத்து. டெம்பரவரியாக இருக்குது, நாளைக்கு இருக்காது. இந்த டெம்பரவரி அப்படின்னு சொல்லாமல் மித்தியாங்கிற வார்த்தையை போடுது. இல்லைன்னு சொல்லலை, அசத்துன்னு சொல்லலை, சத்து அசத்துன்னு சொல்லலை, மித்தியா அப்படின்னு ஒரு புது வேடை அது சொல்லுது. புரியுதா? ஆமாம், அனுபவத்தில் இருக்குது, ஆராய்ஞ்சி பார்த்தா இல்லை. இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் அனுபவத்தில் இருக்குது, ஆனால் எல்லாமே மூலக்கூறுகளாக தான் இருக்குது. எல்லா பொருளும் பஞ்சபூதத்தினுடைய மூலக்கூறுகளாக தான் சேர்ந்துருக்கு. அதை ஒரு சக்தி கட்டியிருக்கு, அதை பிரித்தோம்னா அது இல்லாமல் போயிடும். இப்போ என் உடம்பையே வந்து இப்போ நான் பிரிச்சிட்டேன்னா எனக்கு அந்த அறிவு இருந்து, அந்த விஞ்ஞானம் தெரிஞ்சு, இறைவன் ஆசீர்வாதம் இருந்து, அப்படி தான் ஞானிகள் பிரிக்கிறாங்க. பிரிச்சிட்டேன்னா இப்போ நான் ஏமா இருக்கேன் ஆனால் இல்லைன்னு ஆகிடும், இருக்கேன் ஆனால் இல்லைன்னு ஆகிடும். நான் பேசுகிறது கேட்கும், ஆனால் என்ன பண்ண முடியாது, நீங்கள் என்ன என்னை பிடிக்க முடியாது. பார்க்கலாம், பிடிக்கும். பிரணவ தேகங்கிறது அதுதான், வரி வடிவத்தில் இருப்பாங்க, ஒரு அவுட்லைன் மட்டும் இருக்கும், பேசுகிறது எல்லாம் கேட்கும். அச்சா, அப்போ அணுக்கள் அணுக்களாக இருக்கும் நாங்கள். இந்த அணுக்களை பிரித்து பிரித்து பார்த்தா கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும். அதுதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது, அதுதான் ஒன்றும் இல்லை. இங்கே பூமியில் நீங்கள் எதை பார்த்தாலும் அது பொய் தான், இல்லை அப்படிங்கிறது தான், இருக்கிற மாதிரி இருக்குங்கிறது தான், இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறது தான் அது. அது புரிஞ்சிச்சா? மேற்கண்ட இத்தனை விகாரங்களும் ஆத்மா இல்லை, எதது இல்லை, தேகேந்திரியம் இல்லை, பிராணன் இல்லை, மனம் இல்லை, அகங்காரம் இல்லை, விகாரம் இல்லை, விஷயங்கள் போகங்கள் இல்லை, சுகம் இல்லை, ஆகாயம் இல்லை, பூமி இல்லை, எல்லாம் விஸ்வமே இல்லை. இல்லைன்னா இருக்கிற மாதிரி இருக்குது, நாளைக்கு இருக்காது. இது ஆர்ஜின் எப்படி ஆரம்பிச்சதோ சயின்ஸை தான் சொல்லுது. ஆர்ஜின் எப்படி ஆரம்பிச்சது, ஒரு அணுலேருந்து உடஞ்சி பிக்பேங் தியரியாக மாறி அது ஆற்றல், காற்று, தூசுகள், இதுதான் ஒரு அண்டமாக மாறுது. ஒரு அணு உடஞ்சி அதனுடைய ஆற்றல், தூசுகள், மற்ற விண்கற்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஒரு பிளானட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பல கோடி வருஷம் ஆகுது. அப்படியே இதாகி அது முதல் அந்த இவன் சூரியன்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு கேலக்சி தான் பார்க்குறோம், ஒரு சோலார் சிஸ்டம் தான் பார்க்குறோம், ஒரு கேலக்சியில் ஒரு சூரியன், அதை சார்ந்து நம்ம 8 மொத்தம் 9 கோள்கள், 8 பிளானட்டு. இதில் பெரியது வந்து சூரியன். அதை சுற்றிக்கிட்டு இருக்க, அதை சென்ட்ரு பாயிண்ட்டை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறது 8. 8 மிகப்பெரியது குரு. குருங்கிற வார்த்தைக்கே மிகப்பெரியதுங்கிறது அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். குருன்னாலே ஆனால் அது எப்படி அந்த பேர் வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள்னா, குரு பெரியவர், அவர் நிறைய ஞானம் இருக்குது, இறைவனோட தொடர்பு உள்ளவர் அப்படிங்கிறதுக்காக நம்ம மதிப்பு கொடுத்து அவங்கள பெரியவருங்கிறோம். உருவத்திலேயே இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே குரு கிரகம் தான் மிகப்பெரியது. சூரியனுக்கு கிட்டக்க இருக்குல்ல, சூரியனுக்கு முன்னாடி முதல்ல புதன், அப்புறம் வெள்ளி, மூணாவது இடத்துல நம்மளுடைய பூமி, நாலாவது மார்ஸ் செவ்வாய். இந்த 4 கிரகம் தான் பாறையாக ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. பாக்கியெல்லாம் கேஸாக தான் இருக்கும், கேஸ் கொஞ்சம் திடமான கேஸாக இருக்குது பாக்கி 4 இருக்கிற பிளானட். அப்போ இத்தனையும் ஒரு காலத்தில் சேர்ந்த மாதிரி பிரியுமே, பிரியும்னு சொல்லுது சயின்ஸ் சொல்லுது. இது எப்படி இப்போ ஒன்றா சேர்ந்து பிளானட் ஆகிருக்கோ அதே மாதிரி எல்லாம் வந்து அந்த பிளாக் ஹோல்குள்ளே எல்லாம் இழுத்துரும், மொத்தத்தையும் இழுத்துரும். இப்போ சூரியன் வந்து இது எல்லாத்தையும் இழுத்துரும், பூமிகளும் அதுக்குள்ளே போயிடும், ஒடுங்கிடும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சட்டை, சட்டை துணி, ஒரு சட்டை, அதுக்குள்ள சட்டை வந்து நூலுக்குள்ளே ஒடுங்குது, நூல் வந்து பஞ்சுக்குள்ளே ஒடுங்குது, பஞ்சு வந்து செடிக்குள்ளே ஒடுங்குது, செடி வந்து விதையில் ஒடுங்குது, விதை பூமிக்குள்ளே ஒடுங்குது, பூமி வந்து நீரில் ஒடுங்குது, நீர் வந்து நெருப்பில் ஒடுங்குது. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக பார்த்துருக்கோம் நம்ம, சும்மா நம்மளுக்கு தெரிந்த சின்ன அறிவியலை வச்சு நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் கரெக்டாக வருதா இல்லையா? கரெக்டாக வருது. நீர், நெருப்பு, காற்று, மூணுமே ஒன்று தானே. நீருடைய உறைந்த ரூபந்தான் இந்த நிலம். இப்போ ஏன் இந்த முதல் 4 கோள் இவ்வளவு கெட்டியாக இருக்குது, பாறையாக இருக்குன்னா வெப்பம், வெப்பம் என்ன பண்ணி வச்சுருக்கேன், சூரியன் பக்கத்தில் இருக்கோம் நம்ம, பக்கத்தில்னா ஒரு கிரகத்துக்கும் ஒரு கிரகத்துக்கும் 5 கோடி மைல்ஸ், 5 கோடி கிலோமீட்டர்ஸ் குறைஞ்சபட்சம் இருக்குது. ஒரு ரவுண்ட் இப்படி சுற்றுத
புதன் வந்து சூரியனை சுற்றுதுன்னா அதுக்கும் சூரியனுக்கும் 5 கோடி கிலோமீட்டர்ஸ் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டாக 5-5 கோடி வருது, 1 லட்சம் 2 லட்சம் முன்னாடி வருது. 5 கோடிங்கிறதுல வந்து அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 5 கோடி தாராளமாக சொல்ல முடியுது. ஆச்சரியமாக இல்லையா? ஒரு அந்தரத்தில் நாம் வீடு கட்டி உட்காந்துருக்கோம், உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இங்கே உயிரினங்கள்லாம் இருக்கு. இன்னும் எவ்வளோதோ நாட்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கேயாவது உயிரினங்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிட்டோம். அப்படி யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ வடிவேல் சொல்கிற மாதிரி அவன் வந்து நம்மளை தேடி வந்தால் அவன் பெரியாள், இல்லை நம்ம அவனை தேடி போனால் அவன் நம்ம பெரியாள்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம அவனை முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஏலியனை, ஏலியங்கிறது த பர்சன் ஹூ நாட் ஹூ நாட் ரிசைட் ஹூ டஸ் நாட் ரிசைட் எனி கண்ட்ரி. ஒரு பர்சன் ஒரு கண்ட்ரியில் வசிக்கலை, எந்த கண்ட்ரிலையும் வசிக்கலை, அவன் ஏலியன். கண்ட்ரியில் வசித்தா சிட்டிசன், சிட்டிசன் ஏலியன் அப்படி கொண்டு வராங்க. பர்சன் ஹூ டஸ் நாட் லிவ் எனி கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன், புரியல? ஆமாம், எந்த கண்ட்ரிலையும் வசிக்கிறன்னா அப்போ வேற ஒரு கிரகத்தில் தானே இருக்கான். கண்ட்ரி வேறு, கிரகம் வேறு. கண்ட்ரிங்கிறது ஒரு பிளானட்டுக்குள்ளே, எந்த கண்ட்ரிலையும் அவன் வசிக்கலை அப்படின்னு சொன்னால் அவன் வேற்று கிரகத்து பர்சனாக தான் இருக்கணும். சரி, எப்படி இருந்தாலும் ஒன்று தான். இப்போ இதெல்லாம் எதுக்கு பார்த்தோம்னா, இத்தனையும் பொய்யுங்கிறார், இத்தனையும் பொய்யுங்கிறார். இவர் சொல்லலை, இவர் விளக்கம் எழுதியிருக்கார். ஆதிசங்கரர் விளக்கம் எழுதியிருக்கார். யார் சொன்னார்? ரிஷிகள் சொன்னாங்க. ரிஷிகள் யார் சொன்னார்? அது மாதிரி நம்ம ஆராய்ச்சி பண்ண சொல்லிட்டாங்கன்னா, இப்போலாம் எனக்கெல்லாம் இது மாதிரி ஒரு வீடு கொடுத்து, ஒரு ரூம் கொடுத்து, மூணு வேளை சாப்பாடு வேணாம், 2 வேளை சாப்பாடு கொடுத்து, ஒரு காப்பியை கொடுத்து உட்காந்துலாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணிருக்கேன், சாகர வரைக்கும் ஆனந்தமாக இருக்கும். வேறு ஒன்றும் வேண்டாம், வெளியிலே வர வேண்டாம். அவ்வளோ விஷயங்களை நம்ம எடுக்கலாம் உள்ளேருந்து. எல்லாம் நம்ம நம்ம ஆராய்ச்சி பண்ணதுக்கு தான் நம்ம ஆண்களுக்கு அறிவு இல்லை, அறிவு இல்லை. பொருளாதார பொருளுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த விருப்பம் நுண்ணறிவு, ஒரு நுண்ணறிவு எப்போ வரும் அப்படின்னா, இறைவனை தேடினா தான் நுண்ணறிவு வரும். அவன்கிட்ட ஒரு கருணை இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த உலகத்தார் மேலே ஒரு அன்பு இருக்குன்னு வச்சிங்களேன், தீபராசிகள் மேலே ஒரு பரிவு இருக்குன்னு வச்சிங்களேன், அவனுக்கு நுண்ணறிவு தானாக வந்துடுது. தீபராசிகளுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சானா எல்லாம் அவன் வசப்படுது. வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் லாஜிக். யார் வேணாலும் சயின்டிஸ்டாக ஆகும், யார் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். அவனுடைய விருப்பம் ஜீவராசிகளுக்கு பண்ணணும், நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவேன், சும்மா வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு என்னத்தை பண்ணோம், எத்தனை என்ன பண்ணணும், இத்தனை கிராம் ஒயிட்டை உடம்பு ஏற்றி வச்சுருக்கோம், எத்தனை கிலோ சாப்பிட்ருக்கோம், அதுக்கு எதாவது வேலை செய்ய வேண்டாமா, அப்படி சிந்தனை வரும் எப்பயாவது. அதனால் மேற்கண்ட இத்தனை விகாரங்களும் ஆத்மா அல்ல என்பதை அறிக. தேகேந்திரியம், பிராணம், மனோ, அகங்காரம் மற்றும் காம குரோதாதி விகாரங்கள், சுகபோகங்கள், பஞ்சபூதம் போன்ற இந்த உலகம் மற்றும் அனைத்து மற்ற ஏனைய மாயா வரை எல்லாம் ஜடம், அனாத்மாங்கிற இந்த அறிவு நீங்கள் பரிபூர்ணமாக ரியலைஸ் என்னைக்கு பண்ணுறீங்களோ அப்போ நிறைய பெயினே இருக்காது, உடம்பு கூட பெயின் இருக்காது. இப்போ நீங்கள் சில பேர்லாம் அடிபட்டு ரத்தம் போயிட்டுருக்கோம், பெயின் இருக்காது. ரத்தத்தை ரத்தம் போதே அப்படிமா, அவனுக்கு பெயின் இருக்காது. ஏன்னா உடம்பு மேலே அவனுக்கு அவ்வளோ பற்று இல்லைன்னு அர்த்தம், இந்த உடம்புல இல்லை. இப்போ சில பேர்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நெருப்புக்குள்ளேருந்து ஏந்து வரான், நெருப்பு சுற்றி மாட்டையை பணமட்டையை வச்சு எரிய வச்சு நமச்சிவாய் நமச்சிவாயின்னு சுவாமி மந்திரத்தை சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு சுடவும் இல்லை, அவன் உடம்பை எரிக்கவும் இல்லை. அவனுக்கு சுடவும் இல்லை, அவன் உடம்பை எரிக்கவும் இல்லை. ஏன்னா அந்த உடம்புல இல்லை, உடம்பை காயசக்தி பண்ணிடுறான். அந்த உடம்பை விட்டு அவன் வந்து என்ன பண்ணிடுறான், வெளியில் வந்துடுறான். அது மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் சயின்ஸ் தான், எல்லாத்துக்கும் சயின்ஸ் இருக்குது. இதுதான் திருமந்திரத்தினுடைய சிறப்பு என்னென்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன், நம்ம தமிழர்களுக்கு கிடைச்ச பொக்கிஷன் என்னென்னா, எல்லா நூலும் அறத்தை சொல்லும், அருளை சொல்லும். இது அறத்தையும் சொல்லுது, அருளையும் சொல்லுது, அறிவியலும் சொல்லுது. அறையல், அருளியல், அறிவியல் மூணுத்தையுமே சொல்லுது திருமந்திரம். நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம இப்படியே சிம்பிளாக போயின்னு இருக்கோம், போக 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 அப்படியே பிடிச்சிருவேன் பிடிச்சிருவேன்னா என்னது, அவர் சுவாமி திருவடியை பிடிச்சிருவோங்கிற அர்த்தம். அந்த பாயிண்ட் அவரை பிடிச்சோம்னா நிறைய மிராக்கிள்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் வள்ளலாற்றில் நம்ம பார்த்த மாதிரி. சரி, இது புரிஞ்சிச்சா? இந்த ஸ்லோகம் இன்றைக்கி இருக்கட்டும், மிச்சத்தை நாள் பார்க்கலாம். இந்த திருமந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட்
அவங்க சொல்கிற தியரிக்கும் இவங்க சொல்கிறது கரெக்டாக வருது பாருங்கள். இதெல்லாம் பொய்யுங்கிறதுக்கு சயின்டிஃபிக்காக இப்போ நம்மளால் நம்பி சொல்ல முடியும். முன்னாடி ஒரு சந்தேகம் இருக்கும், இப்படிலாம் சொல்கிறாங்களே எல்லாம் இருக்குமா இனி கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வீடு இருக்குது இது இல்லைன்னு சொன்னால் எப்படியான்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ மூலக்கூறுகள் பிரிக்கிறது சேர்க்கறது தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. மூலக்கூறுகளாக இருக்குது, அந்த மூலக்கூறும் கடைசியில் இல்லைங்கிறான். ஆமாம், அணுவை பிரிக்க முடியாதுனாங்க, அணுவை பிரிக்க முடியாதுனாங்க, அணுவை பிரிக்கிறான்னு நம்ம இளைஞர்கள் நம்ம நான் ஞானிகள் எழுதியிருக்காங்க, அணுவை பிரிக்கலான்னு எழுதியிருக்காங்க. உள்ள துகள் கடவுள் துகள்லாம் சொல்கிறாங்க, பார்ட்டிகல்லாம் சொல்கிறாங்க. அணு பரமாணு நான் போட்டான் ஒன்று, நியூட்ரான் எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் போட்டான் ஒன்று. அது இது எல்லாமே இங்கே இருந்து அவங்க அதான் சொல்லணும். ஃபாரினில் ஒரு 58 யூனிவர்சிட்டியில் வந்து சம்ஸ்கிருதத்தை ரிசர்ச் பண்ணுறாங்க. ஏன்னா சம்ஸ்கிருதம் டு இங்கிலீஷ் நிறைய டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப கம்மி. புரியுதா உங்களுக்கு? தமிழ்லேயும் அதே எல்லாமே இருக்குது, ஆனால் பாடல்களாக தான் இருக்குது. இது யார் இங்கிலீஷ் கொண்டு போகிறது, யார் கொண்டு போகிறது? அங்கே தான் நிற்கிற விஷயம். யாரும் இதில் ஈடுபட்டு முழுமையாக இறங்கி பண்ணுறவங்க இல்லை. இருந்தாங்கன்னா எப்பயோ கொண்டு போகலாமா? வளர்ச்சினா அதான் வளர்ச்சி. உலகளாவிய மக்களுக்கு தெரியும், ஆனாலும் உலகத்தில் 26 மொழிகளில் தமிழ் வந்து திருக்குறள் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. 26 மொழிகளில் பண்ணியிருக்காங்க, மேஜரான லாங்குவேஜில். திருமந்திரம் அந்த அளவுக்கு போல. யோகா போயிருக்கு, சம்ஸ்கிருதத்தினுடைய பதஞ்சலி யோகா போயிருக்கு, நம்ம திருமூலருடைய அஷ்டாங்க யோகம் போல. காரணம் லாங்குவேஜ் தான், மொழி தான். இப்போ இங்கே ஞானிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இங்கிலீஷ் தெரியாத ஒரே காரணத்தினால இந்த மெசேஜ் போக மாட்டேது. இப்போ ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் வாங்கினார்னா அவர் இங்கே இருக்காரு, இங்கே பண்ணிகிட்ருக்காருன்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான், கன்வே பண்ணுறான். இந்த பர்சனை அங்கே கன்வே பண்ணுறான், டேலண்ட்டை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இல்லாம் இருந்தான், அதான் காடு கிரேஸ். இப்போ மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணுறாங்க, அவனுடைய அறிவு வெளிப்படக்கூடாது. பொறாமைனால் ஒரு தவக்கலை இன்னொரு தவக்கலையை பிடிச்சி பின்னுக்கு தள்ளுது. நாமளும் ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டுருக்கோம், சாப்பிட்டோமா தூங்கினோமா, பிரச்சனை ஒன்றும் வரக்கூடாது, நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஒரு சிந்தனையில் என்ன ஆகுதுன்னா என்ன பீஸ்ஃபுல், எதில் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா உலகத்தில்? ஞானி ஆனால் தான் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், சயின்டிஸ்ட் ஆனால் தான். சயின்டிஸ்ட்னால் உடனே மென்டல்ருவாங்க, அவனுக்கு என்ன வீடாக என்ன வாசலாக என்ன குழந்தையா என்ன குட்டியா என்ன பேரனா என்ன பேத்தியா என்ன அப்படின்வாங்க. அதுதான் உண்மையாம், அதுதான் இவர் சொல்கிறார், இவர் அட்வைஸ் பண்ணுறார். சரி, இப்போது திருமந்திரத்தினுடைய சிறப்பு, மனத்தில் எழுகின்ற மாயன் நாடன் நினைத்தது அறிவன் எண்ணில்தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. மனத்தில் எழுகின்ற மாயன் நாடன் நினைத்தது அறிவன் எண்ணில்தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. ஒரு சாதாரண மனுஷன் சம்சாரியை பற்றி பேசுகிறார், மனத்தில் எழுகின்ற மாயம், இந்த மனசில் என்னென்னலாம் எண்ணங்கள் ஆகுது. இப்போ விகாரம் சொன்னால அந்த விகாரப்படி நாடன் நல்லதை நாடமாட்டான், அவன் விகாரப்படி என்ன பண்ண இஷ்டத்துக்கு அவன் போவான் வருவான் சிந்திப்பான் போவான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். நல்லதை நாடலை, இறைவனை நாடலை, நன் நாடன் நினைத்தது அறிவன், தனக்கு என்ன தோணுதோ அதான் அவருக்கு அறியும். ஆனால் நமக்கு என்ன தெரியும், என்ன தோணுதுங்கிறது அவனுக்கு தெரியுது. இவனுக்கு என்ன தோணுதுங்கிறது அவனுக்கு தெரியுது. இவன் அவனை நாடலை, இவன் நம்மளை நாடலைங்கிறது அவனுக்கு தெரியுது, ஆனால் இவனுக்கு தெரியல. நாம் அவரை நாடலைங்கிறது இவனுக்கு தெரியல. மனத்தில் எழுகின்ற மாயன் நாடன் நினைத்தது அறிவன் எண்ணில்தான் நினைக்கலர் என்ன அவன் வந்து நினைக்கிறதே இல்லைங்கிறான். இவர் வந்து இவரை அவர் நினைக்கல அப்படின்னு சொல்கிறான். எண்ணில் அவன் நினைக்கல, எண்ணில் தான் நினைக்கல, என்ன அவன் நினைக்கவே இல்லை. எனக்கு இறை அன்பிலன், என் மீது இறைவன் அன்பு வைக்கலை. இங்கே பிரச்சனை என்னன்னா அன்பு வந்து கொடுக்கக்கூடிய பொருள், அன்பு வந்து கொடுக்கக்கூடிய பொருள், வாங்கக்கூடிய பொருள் இல்லை. எல்லாமே அலையிறது எதுக்குன்னா வாங்கக்கூடிய பொருளை தான் அலையிறேன். அதுக்கு பணம் எவ்வளோ செலவு பண்ண, அது வாங்கிடணும் கொடுத்து பெறணும், வாங்கினா விலைக்கு வாங்கிறது இல்லை, பெறணுங்கிறது தான் நிற்கிறாங்களே தவிர கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இதே தான் இவனுக்கும் இறைவனுக்கும் உள்ள இது. இவன் போய் நாடி போல, நான் நாடன்
ஆடலை நினைத்தது அறிவன். தனக்கு என்ன நினைக்கிறதோ அதை பேசுகிறான். என்ன பேசுகிறான்? என்னில் தான் நினைக்கல, என்ன நினைக்கல, அவர் மறந்துட்டார். எனக்கு இறை அன்பு, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதும்மா, அது மாதிரி சொல்லாத ஒருத்தருமே கிடையாது நாட்டில். அவனுக்கு அவன் பிரச்சனை ஒண்டி தான் அவன் கண்ணுக்கு தெரியும். என்னில் தான் நினைக்கல, என்ன நினைக்கல, எனக்கு இறை அன்பில், எனக்கு இறைவன் அன்பாக இல்லை, இப்படிலாம் என்பர் எல்லாம் சொல்லுவார்கள். இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே, யார் அவரை நாடினாங்களோ, என்னை காப்பாற்று, நான் பிழைக்கணும், நான் உயிரோடு இருக்கணும், நான் நல்லது செய்யணும், இல்லை சாதிக்கணும் அப்படின்னு யார் பிழைக்க நின்றார் அப்படி கோரிக்கை விடுத்து நிற்கிறாங்களோ, அவர் பக்கம் பேணி நின்றானே, அவரை பாதுகாத்து நிற்கிறான் இறைவன் அப்படின்னு சொல்கிறான். நீ நாடாமல் அவர் என்னை பார்க்கலன்னு சொல்லாத, நீ நாடு, தேடு, ஓடு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இறை தரிசனம் பண்ணுறதை பற்றி, இறை தரிசனம் வந்து அம்மையப்பனோடு தான் அந்த ஞானிகள்லாம் மோஸ்ட்லி தரிசனம் கண்டதாக பாடுறாங்க. அப்பர் கூட திருவையாறில் வந்து அவர் தரிசனம் வந்து கடவுளை வாழ்நாள் ஃபுல்லாக தேடுறாங்க இல்லையா, 81 வயசு வரைக்கும் அவர் தேடுறாரு, கைலைக்கு போகணுங்கிறாரு. ஏதோ ஒரு நார்த் இந்தியாவில் பாதி தூரம் போயிட்டார். அதுக்கு மேலே அவரால் நாடி நரம்புகள்லாம் ஒடுங்கி போச்சு. சுவாமி அவருடைய வைராக்கியத்தை பார்த்து, இதுதான் தன்முனைப்புன்னு பேர், தன் முனைப்பு வேற, தன் உணர்வு வேற. தன் உணர்வுங்கிறது நாம அகம் பிரம்மாஸ்மிங்கிறது, தன் முனைப்புங்கிறது என்னால் முடியும் அப்படிங்கிறது. அது தப்பு இல்லை, கான்ஃபிடென்ட் வந்து தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு மேலானவர் அவர், கான்ஃபிடென்ட்டாக இருப்பவர் அவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, யாருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கோ நீ வா பின்னாடி வா அப்படின்றார். ரெண்டு பேரையும் அவர் தான் தூண்டி விடுறார். நீ என்னை தேடி வரணுங்கிறியா வா அப்படிங்கிறாரு. என்னால் வர முடியாது, எனக்கு வேற கதியே இல்லை, நீ தான்னா அவரே வந்துடுறார். என்னால் வர முடியும்னா வாங்குறார். எனக்கு அறிவு இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரே குருவாகிறாரு. எனக்கு தெரியுங்க, நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னா நீ பார்த்துக்கோங்கிறார். இதுதான் வித்தியாசம், சாதாரண லாஜிக் தானே இது. இவனே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு வந்து அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா. அப்படி பார்த்தா அப்படி வான்னு சொல்லு, இவன் நான் வரேன், அவரை பார்க்காம விட மாட்டேன், கைலாயம் போயே தீரணும், அவரை தரிசனம் பண்ணியே தீரணும்னு நினைக்கும் போது வாங்க விட்றாரு. வர வர முடியாத நிலை, தட்டு தடுமாறி நிற்க முடியல, நடக்க முடியல, ஒரண்டு பிறண்டு உடம்பெல்லாம் காயமாகி அப்பயும் அவர் இந்த வைராக்கியம் விடலை. அதுதான் அங்கே திருவிளையாடு. அதனால தான் இன்றைக்கி நம்ம அவரை பேசுவோம். அதுதான் மாடலாகிறாங்க அவங்க. அவங்களுடைய நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறோம், இன்னொரு அவருடைய 100 ஆண்டுலேருந்து 1000 வருஷம் கழித்து நம்ம அவரை பற்றி பேச போகிறோம்னு நினச்சி அவர் பண்ணலை. அவருக்கும் இறைவனுக்கும் உள்ள பிரியம் அப்படி பண்ண வச்சுது. அது அந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறார். அப்போ வாங்குற புரியுதா சொல்கிறது. அப்படி பார்த்தவங்களாம், போய் பார்த்தவங்களாம் அங்கே மூழ்கிறார். இங்கே எங்கள் இவ்வளோ நம்ம கையில் என் மேலே வர வேண்டாம், நீ இப்போ இந்த இங்கே இருக்கிற குளத்தில் நீ மூழ்கு, நீ ஏந்திருக்கிற இடம் கைலாயமாக இருக்கும், அங்கே உனக்கு தரிசனம் கிடைப்பார்னு ஒரு முதியவர் மூலமாக வந்து அசரீதியாக சொல்லிட்டு போகிறார். நின்று தடுத்து நிறுத்தி இடையில கொஞ்சம் சேஷ்டையெல்லாம் பண்ணுறார் பரம்பொருள். கடைசியில் தான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்படி அங்கே மூழ்கினவர் தான் இங்கே திருவையார் குளத்தில் எழுந்துக்கிறாரு. எழுந்துக்கிறப்ப தரிசனம் கொடுக்குறாரு. எப்படி தரிசனம் கொடுக்குறாருன்னா, அம்மையப்பன் சொரூபமாக தான் தரிசனம் கொடுக்குறாருனு கண்டேன்னு ஒரு பாட்டு ஆரம்பிப்பார். அப்புறம் அதே தான் இந்த இவரும் அப்படி தான். யார்? தோடுடைய சிவனேன்னு பாடினார் ஞான சம்பந்தர். அவரும் அம்மையப்பனோடு தான் தரிசனம். சுவாமியை இவங்க வாழ்நாள் ஃபுல்லாக சுவாமியை தான் பாடுவாங்க, அம்பாவை பாட மாட்டாங்க. நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு விசித்திரமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சுவாமி மட்டுமே பாடுவாங்க, எங்கேயாவது சேர்த்து பாடுவாங்களே தவிர, தன்னை மறந்து தனக்கு தெரியாமல் கூட அது வரும், அப்படி பாடுவாங்களே தவிர சுவாமிக்கு இணையாக அம்பாவை பாடமாட்டாங்க. என்னவோ அது என்ன காரணம்னு அது புரியலை. ஆனால் அவர் தரிசனம் கொடுக்கும்போது அம்பாவை விட்டுட்டு அவர் தரிசனம் கொடுக்கறதில்ல. அதுதான் அங்கே இருக்கிற சிறப்பு, சுவாமியுடைய சிறப்பு. மாணிக்கத்துக்குள்ளே மரகத பச்சையாங்கிற வார்த்தை வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப தொட்ட வார்த்தை. அப்படி தான் தரிசனம் கொடுக்குறார் இவர். சுந்தரமூர்த்திக்கும் அதே தான். சுந்தரமூர்த்தி அப்படின்னா காதில் வெண்குலையனை அவர் எழுதும்போது, ஆண்கள் வந்து குலைன்னு சொல்லுவாங்க, கடுக்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, பெண்கள் தான் தோடு.
இவர் பார்த்தது சுவாமியை மட்டும் பார்த்துருந்தா தோடுடைய சிவனே போ அப்படின்னு எப்படி ஆரம்பிப்பார். தோடு வந்து பெண்கள் போடுவாங்க, அப்போ பதிப்பாதியாக தரிசனம் கிடைக்குது. அது ஒரு பாயிண்டா பின்னாடி வருது, அதனால் இப்போ முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். அச்சா சரி, அறம் செய்வான் திறம், அறம் செய்வான் திறம், அறம் செய்பவனுடைய அவனுடைய சிறப்பு சொல்கிறார். தாமறிவார் அண்ணல் தாள் பணிவார் அவர், தாமறிவார் அறம் தாங்கி நின்றார் அவர், தாமறிவார் சில தத்துவர் அவர்கள், தாமறிவார்க்கு தமர் பரணாமே, தாமறிவார் அண்ணல் தாள் பணிவார் அவர், தாமறிவார் அறம் தாங்கி நின்றார் அவர், தாமறிவார் சில தத்துவர் ஆவார்கள், தாமறிவார்க்கு தமர் பரணாமே. என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை பின்னாடி இருக்க அந்த வார்த்தையை முன்னாடி போட்டால் க்ளீனாக புரியும். அவர் தாம் அறிவார் அண்ணல் தாள் பணிவார், தாமறிவார் தாம் அறிவார்னா அர்த்தம் வரமாட்டது. அவர் தாம் அறிவார் அண்ணல் தாள் பணிவார், யார் அவர் இறைவனுங்கிறது தெரியுதோ அவர் தான் அறிவார், அவர் தான் தொழுவார், அவர் தான் தலைவணங்குவார், திருவடி பிடிப்பார், தாள் தொழுவார். தாமறிவார் அறம் தாங்கி நின்றார், அவர் தாம் அறிவார் அறம் தாங்கி நின்றார். அறம் செய்கிறது எப்படிங்கிற அறிவு வந்து எல்லாருக்கும் வராது. வருமா? இப்போ நீங்கள் வீட்டில் ஏதாவது தானம் பண்ணணும்னா நீங்கள் டக்குன்னு பண்ணிட முடியுமா? நிறையா அதில் இருக்குது, ஏகப்பட்ட தடைகள் இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு தடைகள். உறவு வீட்டில் நாலு பேர் வீட்டுக்கு வர்றதுக்கு முடியுமா? அதில் வீட்டில் உள்ள ஒருத்தர் நாலு பேர் வராங்கன்னா அங்கே ரெண்டு சக்தி என்ன பண்ணணும், தபஸ் பண்ணணும், அப்போ தான் நாலு பேர் வருவோம். ஏன்னா தனித்து தான் நிற்கணும், அது நிறைய இருக்குது, அதுக்குள்ளே போனால் நிறையா இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் உங்களுக்கு அந்த ஒரு இதுவே இல்லை, எது இல்லை, அறம் நம்மளை நம்மளை நாடி வரலையே யாரும் அப்படிங்கிறதுலாம் தெரியல இவங்களுக்கு. யாரும் வராமல் இருக்கிறத பெட்டர்னு நினைக்கிறாங்க. அது தவறானது. அப்போ வரக்கூடாததெல்லாம் வரும், வர வேண்டியவங்களை நீங்கள் வரவிடாமல் பண்ணினீங்கன்னா வரக்கூடியதும் வரக்கூடாதும் உங்களை ஏமாற்றி வந்துடும், உள்ளே வந்துடும், தடுக்கவே முடியாது. அது சொல்கிறாரு, தாமறிவார் அறம் தாங்கி நின்றார், அவர் தான் அறிவார் அறம் தாங்கி நின்றார், அவர் தான் அறம் செய்கிறது எப்படி, அறத்தை தாங்கி நிற்பது எப்படிங்கிறத அவர் தான் அறிவார். எவர் தான் பின்னாடி சொல்லப்படும், அவர் தான் அறிவார் அண்ணல் தாள் பணிவார், சுவாமியுடைய தாளை பிடிப்பாங்க, அவர் தான் அறிவார் அறம் தாங்கி நின்றார், அவர் தான் அன்னத்தை அன்ன அதாவது அறத்தை செய்யக்கூடிய அந்த தர்மத்தை தாங்கி நிற்க முடியும். தர்மங்கிறதுனா தாங்கி நிற்கிறது, தாரன் கர்ணே வள தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாரன் அப்படின்னா தாங்கி பிடிக்கிறது, ஒரு தர்மம் அப்படின்னா அந்த 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 தத்துவத்தை நெஞ்சில் தாங்கி பிடிச்சிட்ருக்காங்க. தாமறிவார் அவர் தாம் அறிவார் அறம் தாங்கி நின்றார். அடுத்தது தாமறிவார் அவர்கள்தாம் அறிவார் சில தத்துவர், அவங்க தான் அந்த தத்துவமெல்லாம் புரியும், அவங்களுக்கு தான் தத்துவமெல்லாம் புரியும். தாமறிவார் அவர்களுக்கு தான் தாமறிவார்க்கு தமர் பரணாமை, தமர்னா உறவினர்களாக ஆவார். யார் பரன்? பரம்பரையில் வந்து உறவுனாக உறவுக்காரனாக ஆகிடுவானா? இப்போ புரிய, இப்போ பாருங்கள், அவர் தான் அறிவார் அண்ணல் தாள் பணிவார், அவர் தான் அறிவார் அறந்தாங்கி நின்றார், அவர்கள் தான் அறிவார் சில தத்துவர், சில தத்துவங்களை அவர்கள் தான் அறிவாங்க. அப்படிப்பட்ட அறிவார்க்கு பரன் வந்து தமராவார், பரன் வந்து உறவுக்காரரா ஆகுவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து எந்த ஒரு சத்காரியம் பண்ணனாலும் எல்லாராலும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். யார் ஒருவர் சிவத்தை அறிவரோ, அதுதான் பாயிண்ட்டு, யார் ஒருவர் முதல் இதை சீக்ரெட் என்னென்னா, யார் ஒருவர் சிவத்தை அறிவாரோ அவர் தான் அவங்க தாளை பிடிப்பாங்க, அவங்க தான் அறத்தை தாங்கி நிற்பாங்க, அவங்களுக்கு தான் தத்துவம் புரியும், அவங்களுக்கு தான் இறைவன் உறவுக்காரனாக உட்காந்துருப்பான், முன்னையும் பின்னையும் இருப்பான், அவர்களுக்கு தான் சிவம் உறவினர் நண்பர் எல்லாம் ஆகும். அது புரியுதா? இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே,
தர்மம் கட்டாயம் பண்ணணுங்கிறார். என்ன கேட்டகரியிலன்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நீங்கள் 1000 ரூபாய் ஒருத்தவங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, சுவாமி வந்து அவருடைய கணக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, உங்களுக்கு புரியாது, அதனால் புரியட்டவங்க தான் சொல்கிறேன். இப்போ சுவாமிக்கு நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அவர் கணக்கு எதனா தெரியும், ஏன்னா அவரை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஒன்று நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அவரை புரிஞ்சுக்கலாம், இல்லைனா அவரை இப்போ அவருடைய குணங்களை புரிஞ்சுக்கிட்டா நம்மளை புரிஞ்சுக்கலாம். அவரை புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்படி பார்க்குறாரு உங்களை, சரி 1000 ரூபாய் கொடுத்தியா அப்படின்னு உங்களுக்கு ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டு இம்மிடியேட்டாகவோ இன்றைக்கோ இந்த நாள்லேயோ இந்த வருஷத்துலேயே கொடுத்துருவார். இன்னொருத்தர் 1000 ரூபாய் கொடுக்குறார், அதுக்கு 100% இன்ட்ரெஸ்ட் போடுறாரு, இப்போ வாங்கினது 1000 ரூபாய் தான், 100% இன்ட்ரெஸ்ட் போட்டு திருப்பி கொடுத்துட்றாரு. இன்னொருத்தவன் 1000 ரூபாய் கொடுக்குறான், அவங்ககிட்ட 1000 அந்த 1000 ரூபாய்க்கு 1000% இன்ட்ரெஸ்ட் போட்டு திருப்பி கொடுக்குறாரு. இது என்ன கணக்குனா, என்ன கணக்கு அப்படின்னா, இந்த முதல் 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அவங்க வந்து யோசிக்கிறாங்க இது கொடுக்கலாமா வேண்டாமா, இப்படிலாம் யோசிக்கிறாங்க. நான் உழைச்சதாச்சே, வேர்வை சிந்தனதாச்சே, கஷ்டப்பட்டதாச்சே, இதை கொடுக்கலாமா வேண்டாமா, ஆனால் அறம்லாம் சொல்லியிருக்கேன், பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்களே, அதனால் கொடுப்போம் புண்ணியம் வரும் அப்படின்னு நினச்சி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த 10% இன்ட்ரெஸ்ட். இன்னொருத்தவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது ஒரு சத்காரியம் நடக்கணும், ஒரு கோயில் கட்டுறாங்க இல்லை ஒரு குழந்தையினுடைய எஜுகேஷனுக்காக நம்ம கொடுக்குறோம், அந்த காரியம் நல்லதாக நடக்கணும், தொடர்ந்து நடக்கட்டும், என்னுடைய உழைப்பு தான், என்னுடைய வேர்வை தான், என்னுடைய ரத்தம் செஞ்சுருக்கேன்தான், இருந்தாலும் நற்காரியத்துக்கு போகட்டும், புண்ணியமும் கிடைக்கும் கிடைக்காமல் போகட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அவங்க 100% கொடுக்குறாங்க. ஏன், அங்கே வந்து சத்காரியம் நடக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்க கொடுக்குறாங்க, அங்கே 100% ரிட்டர்ன் ஆகுது. இந்த 3வது பர்சன் அதே 1000 ரூபாய் தான் கொடுத்தான், அவன் என்ன நினச்சி கொடுக்குறான்னா, இந்த பணம் எந்த இல்லைப்பா அவர் கொடுத்தது, ஒரே ஒரு செகண்டு தான் யோசிக்கிறான், ஒரே ஒரு செகண்ட் வந்து கேட்டியா சரி. இதே ரெண்டு விதம், தனக்கு கீழே கொடுக்குறவங்களுக்கு வந்து தர்மம், தனக்கு மேலே தனக்கு கீழே இருக்கிறவங்கன்னா பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறவங்க, அவங்க கேட்டால் கொடுக்கணும், உங்களை மனசு இறங்கினாலும் கொடுக்கணும். நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது வந்து தானம், அவங்க அருளில் பெரியவங்களாக இருப்பாங்க, நமக்கு மேலே இருந்தால் நம்ம அறிவில் பெரிய அருளில் பெரியவங்களாக இருப்பாங்க, ஞானிகளாக இருப்பாங்க, யோகிகளாக இருப்பாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க, நீங்களே அதை பார்த்துட்டு கேட்காமலே கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்குற கேட்டகரி தான் அவமானம், அவனுக்கே போய் சேரட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான். 1000% இன்ட்ரெஸ்ட் போடுறான்னு ஒரு கணக்கு பெரியவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போ எப்படி கொடுக்குறேங்கிறது கணக்கு இருக்குது. யாவருக்குமாம் இறைவருக்கும் ஒரு பச்சிலை, பூ விலை அதிகமாக இருக்குது, அது விலை இதாக இருக்குது, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நீ கவலைப்படாத, பச்சிலை என்னவோ அது விபூதி பச்சிலையாக இருக்கலாம், வில்வ பச்சிலையாக இருக்கலாம், என்ன இருக்கோ உங்ககிட்ட வில்வா, சில பேர் வில்வமாரம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு அது அது காரணம் காமிச்சிருவாங்கல்ல, அதனால் பச்சிலையாக வேப்பில் கூட கொண்டு போய் கொடுக்கலாம், அம்மன் கோயிலாக இருந்தால் வேப்பில் கூட 2 கொஞ்சம் சொறி வச்சுட்டு போகலாம். ஆனால் அவங்க நம்ம பச்சிலன்னு சொன்னால் இதை தான் சொல்லுவோம், எதை வில்வம் தான் சொல்லுவோம், அப்படியே வில்வா எல்லாத்துலேயும் கிடைக்குமாங்கிறது இருக்குல்ல, அது எது கிடைக்கல ஆனால் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லாத, விபூதி பச்சிலன்னு ஒன்று இருக்குது, பச்சை கலரில் எத்தனையோ இலைகள் இருக்குது, சுவாமிக்கு ஏற்றுக்கிற இலைகள் இருக்கா இல்லையா, துளசி இருக்குது, வன்னி வன்னி இலை இருக்குது, இதெல்லாம் பச்சனை இல்லை வருது இல்லையா. அடுத்தது யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை, பசுவுக்கு ஏதாவது அருகம்புல் அகத்திக்கிறேன் அதெல்லாம் அம்மா சனிக்கு தான் கொடுப்பேன், ஆனால் அவன் தான் சொல்லியிருக்கான் அப்போ கொடுத்தா தான் எனக்கு வந்து அது முன்னோர்கள் சாபம் வந்துடக்கூடாது அதுக்காக கொடுக்குறேன், அதெல்லாம் இந்த 10% இன்ட்ரெஸ்ட்டில் வரேன். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம், இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்காக நீங்கள் நிறையா கொடுங்கன்னு சொல்ல வரல, இது உங்களுக்கு புரியணும், உங்கள் மனநிலை பொறுத்திருக்கு, அவன் கொடுத்தான் அவனுக்கே கொடுக்குறேன் அப்படிங்கிறது. எவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும்போது அதான் அவன் காத்திருந்து போன பாட்டு பார்த்தல, யாராவது உறவுக்காரங்க வராங்களா பிச்சைக்காரங்க வராங்களான்னு பார்த்து எதனையத்தே சொன்னால் ரொம்ப வருத்தம், இப்போ தான் சித்திச்சேன், யாருமே வீட்டுக்கு வந்து சாப்பிட கேட்குறதே இல்லை, யாருமே பிச்சைக்காரர்கள் வந்து இப்போலாம் சாப்பாடே கேட்குறது இல்லை, எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். அப்புறம் சிவனடியார்கள் முருகன் அடியார்கள்லாம் யாருமே வெளியிலே வர்றது கிடையாது, யார் வீட்டுக்கும் வர்றதில்லை, அது கணக்கு இருக்குது பின்னாடி, ஏன் யார் வீட்டுக்கும் போகக்கூடாதுங்கிற கணக்கு இருக்குது, யார் வீட்டுலையும் சாப்பிடக்கூடாதுலாம் பின்னாடி சொல்கிறாரு, யார் வீட்டில் சாப்பிடணுங்கிறத சொல்கிறார், அது
அது நமக்கு தெரியாது, நமக்கு பிடிச்சா நம்ம சாப்பிடுவோம், அது வேறு விஷயம். எல்லார் வீட்டுக்கு போக மாட்டோம், யார் சில அன்பு இருக்குது இது இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம இது பண்ணுவோம். அது அன்பே சிவம்ங்கிற தத்துவத்தில் அது போயிடும். யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயிறு பார்த்தா, யாவருக்குமா முன்னும்போது ஒரு கைப்பிடி. இந்த எப்படியாவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் சாப்பிட்ணும். அட்லீஸ்ட்டு எறும்புக்காவது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ணுங்கிறேன். எறும்புக்கு என்ன எறும்புக்கு பெருசாக தானம் பண்ணு நினைக்காதீங்க, அது உயிர் கணக்கில் வருது. எறும்புக்கு கண்ணே தெரியாதான், வியல கண்ணு தெரியாதான் அதுக்கு, ஆனால் அந்த ஸ்மெல்லு தெரியுமா. நீங்கள் அந்த அரிசிமா கோலமாவு இருக்க, அரிசி மாவுக்கும் அந்த கல் மாவுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியுமா? எது அரிசி மாவோ அது மட்டும் எடுத்துக்கோமா, கலந்து வச்சா கூட நம்ம கொடுத்தா வச்சு என்ன பண்ணுவோம், வாங்கி சாப்பிடுவோம். அண்ணா நெரு நெருன்னு இருக்குது, ஏமாத்தி தூணு துப்புவோம். அதுக்கு அவ்வளோ க்ளீனாக கண்ணு தெரியாதான் அதுக்கு, சயின்டிஃபிக்கு ஏதோ ஒன்று சொல்லி பண்ணுறாரு. அதனால் யாவருக்குமா முன்னும்போது இதெல்லாம் முக்கியம்னு சொல்கிறார். அப்போ எப்படி மழை பெய்ய மாட்டேது மழை பெய்ய மாட்டேதுன்ற சொல்கிறார் ஒருத்தர். காவிரி ஆறுக்கரை வந்து அகண்ட காவிரி அது, இந்த கரையில் ரெண்டு ஓரமும் சிவாலயங்கள் ஏக்கச்சக்கமாக இருக்குது, நாகரிகங்கள் வளர்ந்த ஏரியா அதெல்லாம். அங்கே அவருக்கு சொந்தமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நிலபலன்களை எல்லாம் பப்ளிக் கொடுத்துருக்காங்க கோயில் இடத்த. அவர் கோவிலை போய் பார்த்தா ஒரு விளக்கு எரியறது, ஒரு வேளை சுத்தண்ணா சுவாமிக்கு கொடுக்கறது கூட சரியான ஒரு சூழல் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் இருக்காங்க. அதனால காரில் எப்படி கேட்குறான், எப்படி காவிரியில் தண்ணி வருங்கிறான். அவன் எதுக்கு கர்நாடகா கொடுக்க மாட்டானா, கர்நாடகா ஏன் கொடுக்க மாட்டானா, நீ கோயிலுக்கு கொடுக்க வேண்டியதே கொடுக்கல. அந்த காலத்தில் என்ன அண்ணா கணக்கில் தானே அவ்வளோதான். இப்போ ஏமா என்னுடைய லேண்டை நீ ஃபுல்லாக முழுக்க முழுக்க யூஸ் பண்ணுற, வாடகை கொடுக்க மாட்டேங்கிற. வாடகையில் அந்த காலத்துலலாம் சும்மா தான் ஒரு படி அரிசி ஒரு மூட்டை அரிசி அப்படி தான் கேட்பாங்க. இல்லை பணம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு ரூபாங்கிறதுலாம் பெருசு, ஒரு ரூபாலாம் 1 லட்சம் ரூபாய்க்கு சமம் அந்த காலத்தில். அவ்வளோ கோடி எதுக்கு எழுதி வச்சாங்க எல்லாம் பெரியவங்கெல்லாம், தர்மம் செழிக்கணும்னு எழுதி வச்சா எல்லா தர்மமும் நம்மளே செழிக்க வச்சிடலாம். உள்ளே போய் அப்புறம் அப்பளவுக்கு கொடுக்கறதுக்கு பணம் வேணும்ல அப்படின்னு எடுத்து. அப்புறம் எப்படி காவேரியில் தண்ணி வரும்ன்ற, மழை எப்படி பெய்யும்னா அடியார்கள் மனம் குளிர்ந்தால் தான் மனம் பெய்யும், மழை பெய்யும்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அடியார்கள் மனம் குளிர்ந்தால் தான் மகேஸ்வரனுடைய மனம் குளிரும், அப்போ தான் மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. இப்போ பிச்சைக்காரர்களாக யாருமே வரலைன்னா யாருக்கு லாபம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறதுனால அவருக்கு லாபம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு லாபம். எதுக்கு இவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க? அறநூற்கள் தனி, அருள் நூற்கள் தனி, அறிவியல் நூற்கள் தனி. எதுக்கு இவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க? அறிவியல் நூலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அறநூலும் வேண்டாம் அருள் நூலும் வேண்டாம். அப்படி எப்படி சுபிக்ஷம் வரும்? இப்போ காப்பாற்று காப்பாற்றுனா எப்படி காப்பாற்றுவார்? காப்பாற்ற மாட்டார். யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே, இந்த மூணுமே உன்னால் கொடுக்க முடியலையா, அட்லீஸ்ட்டு குசலம் விசாரி, இனிமையான வார்த்தையை சொல். பார்த்தா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அசைக்குமா இருக்கீங்களா, அப்புறம் மூணு வார்த்தை கேட்டு கடகன்னு போயிட்டேருப்பான். ஆனால் அப்படி கேட்டால் கேட்க சொல்லியிருக்காங்கப்பா, இதெல்லாம் செஞ்சேனோ இல்லையோ, இதையாவது நான் செய்கிறேன்ல, எப்படி இருக்க, சௌக்கியமாக இருக்கியா, ஆ சரியாக போச்சா போயிட்டு வரணும். நம்ம கல்ச்சர் ரொம்ப உயர்வான கல்ச்சருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டோம். இப்போ யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே, இன்னுரை தானே அன்பாக பேசுகிறது, அது புரியுதா? அதுவே ஒரு தானமா ஆச்சா. அடுத்தது சிவத்தை சிவபரத்துவம் பேசுகிறார். போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனித நடி தேற்றுமின் என்றும் சிவநடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயிலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனித நடி தேற்றுமின் என்றும் சிவநடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயிலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. இப்போ போன உதாரணம் சொன்னல அந்த பாட்டிக்கு தான். போற்றி இசைத்தும் புகழ்ந்தும், அவரை போற்றி சிவத்தை போற்றி இசைத்து புகழ்ந்து புனித நடி தேற்று, புனித நடியை தெரிந்து கொள்ளுங்கள் தேற்று மின் என்றும் சிவநடிக்கே செல்வம். என்றைக்கும் செல்வம் வந்து சிவநடி சிவா சிவ உபாசனை பண்ணுறவன் தேடி வரும், சிவநடிக்கே வரும்.
எப்படி சொல்கிறான், போற்றி இசைத்து புகழ்ந்து புனித நடி தேற்று மின் என்றும் சிவனடிக்கே செல்வம். இந்த செல்வம் ஆற்றியதென்று மயிலுற்ற சிந்தையை, நான் ஆற்றியது, நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டது அப்படின்னு நினைக்காத, ஆற்றியதென்று மயலுற்ற, மயலுற்ற மயக்கம் அடைஞ்சிருது. மயக்கம்னா என்னென்னா இது சேர்ந்துருக்கிறது நமக்கு தெரியாது. இப்போ ஆணவம் நம்மளோட சேர்ந்துருக்கு, செம்பில் கழிவு மாதிரி ஆணவம். இந்த கர்மா மாயா நம்ம கண்டுபிடிச்சிடுறோம், இவ்வளோ கர்மா செய்ய வேண்டியிருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம், இவ்வளோ துயரம் நடக்குதா அது கர்மா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறோம், மாயையும் கண்டுபிடிச்சிடும், நடக்கக்கூடாது நடக்குது, நடக்கிற மாதிரி பயமுறுத்துது, இப்படிலாம் பயமுறுத்துனுச்சு, அப்புறமா என்னை ஏமாத்திச்சு, இப்படி போய் பழத்தை தள்ளி விட்டுருச்சே, இந்த கடையிலே வாங்கியிருக்கலாம், இந்த கடையை விட்டு அந்த கடையை விசாரிச்சு, அந்த கடையை விசாரிச்சு, கடைசியில் போய் ரொம்ப ஓவராக விசாரிச்சு ஓவர் திங்கிங் ஆகி டெசிஷன், நோ டெசிஷன் மேக்கிங், அப்படியே எல்லையிட்டு மாயா மாதிரி விரிஞ்சு விரிஞ்சு அந்த தெரு கடைசி கடை வரைக்கும் போய் பார்த்தாச்சு, முதல் கடையில் எடுத்ததே பெட்டராக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அங்கேயும் திரும்பி வருது. எல்லோரும் வேலையை விட்டுட்டு எல்லா பையையும் அவங்க கையில் கொடுத்துட்டு யார் கூட வந்தாங்களோ அதுக்குன்னு நாலு பேர் அழைச்சிட்டு போய் பகலெல்லாம் காய விட்டு நாலு மணிக்கு மத்தியானம் சாப்பிட்டு நாலு மணிக்கு ஏதாவது ஒரு கடையில் அங்கே ஏதாவது இருக்கும் சாப்பிட்டுட்டு. தான் ஆற்றியது என்று மயிலுற்ற சிந்தையை, மயக்கம்னா என்னென்னா, இப்போ நான் எனக்கு உதாரணம் சொன்னேன், மிக்சர் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, காராச்சேவு, பூந்தி, மணிக்காரந்தி எல்லாம் கலந்துருக்கும், ஆனால் தெரியும் தனித்தனியாக பிரிச்சிடலாம். மயக்கம்னா காஃபி, பால், காஃபி தூள், சர்க்கரை எல்லாம் கலந்துருக்கும், அதை பிரிக்க முடியாது, இது மயக்கம்னு பேர். நான் இப்போ இந்த இந்த இது சொன்ன, இந்த தானம் கொடுக்கறத பற்றி சொன்னேன்னே, அது இந்த பாட்டுக்கு உதாரணத்துக்கு பொருந்தும். நான் ஆற்றியதுன்னு நினைக்காத, ஏன்னா அவன் பண்ணணும்னு நீ நினச்சின்னா அவன் பண்ண உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள்லாம் பெற்றவர்கள், நல்லா புரிஞ்சுங்க, பெற்றோர்கள்னு சொல்கிறாங்களே, குழந்தைய வந்து பெற்றோர்கள்னு சொல்கிறாங்களே, குழந்தைய அவன் தர நாம் பெற்றவர்கள். தொட்டில் எங்கே கட்டலான்னு நீங்கள் முடிவெடுக்கலாம், தொட்டில குழந்தை வர்றதுக்கு அவர் தான் முடிவு பண்ணணும், அதுதான் அவன் தந்ததுன்னு சொல்கிறது. நம்மெல்லாம் பெற்றவர்கள், அவங்க கொடுக்க நம்ம பெற்றோம், அவருக்கே செலவு பண்ணிட்டோம், என்ன கட்டுப்போகுது எடுத்துன்னு வந்தோம், அதாவது இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கட்டும், ஆனால் ஒரு அது என்ன சொல்லணும், மொத்தத்தையும் செலவு பண்ண சொல்கிறாங்க, யாவருக்குமா அப்படின்னு ஒரு பிடி தானே சொல்கிறாங்க அந்த பாட்டு. ஆற்றியதென்று மயிலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார், நான் ஆற்றியதுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுல, இது நான் ஆற்றினதை நான் என் மூலியமாக நடத்தப்படுது. இப்போ எப்படி சுவாமி வந்து கடவுள் வந்து இந்த உலகம் கடவுள்கிட்டேந்து வரலை, கடவுளால் வந்தது, அடிக்கடி நான் சொல்லுவேன் இது, கடவுளிடமிருந்து வரல கடவுளால் வந்தது. அப்போ என்ன பண்ண, இடையில ஒரு பசனை போட்டிருக்கார், மாயாங்கிற ஒரு சக்தியை உருவாக்கியிருக்கார், மாயா படைக்குது, மாயைக்கு சக்தி கொடுக்குறாரு. அது மாதிரி இந்த பணம் எங்கிட்ட வந்துச்சு, இந்த குழந்தை எங்கிட்ட வந்துச்சு, இது என் குழந்தை இல்லை, எங்கிட்ட வளர்க்கறதுக்காக விட்டுருக்கார், அதை கண்ணும் கருத்துமாக நான் பார்த்து வளர்ப்பேன், அது வரைக்கும் தான் உன் லிமிட்டு, அதுக்கு மேலே அந்த குழந்தை இப்படி பண்ணுது, நாட்டித்தனம் பண்ணுது, தவறு பண்ணுது, சரி பண்ணுதுன்னா நீ பெருமைப்படுறதுக்கும் அழுவுறதுக்கும் துக்கப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆல்ரெடி டிசைடட் தான் நடக்குது. நான் முயற்சியால் நடத்தி காட்டினா அந்த ஒரு முயற்சி அவன் வாழ்நாள் ஃபுல்லாக என்ன பண்ணிவிடுவான், சாப்பிட்றோம், ரெண்டாவது முயற்சி பண்ணுங்க, ரெண்டாவது முயற்சி பண்ணுவோமா, எத்தனை முயற்சி ஒரு ஜென்மாவில் பண்ண முடியும், ஒரு ஜென்மாவில் ஒரு முயற்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி முடிக்கிறதுக்கு 25 வருஷம் ஆகிடுது, நார்மலாக வேலை வாங்கிறதுக்கு ஒரு 35 வருஷம் ஆகிடுது, எவ்வளோ பேர் 50 வயசுக்கு மேலே அப்ளிகேஷன் போடுறவங்களாம் இருக்காங்க தெரியுமா தெரியாது, கவர்மெண்ட்டுனா போதும் இருக்காங்கப்பா, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஆகிடுமா. அப்போ நடக்கிறவங்கலாம் எப்படி நடக்குதுன்னா, பல ஜென்மாவோடைய தொடர்பு அது, எங்கே போயிட்டாலும் அங்கேயிருந்து பிடிப்பான். எந்த வேலையில் இப்போ நீங்கள் இருக்கீங்களோ, எந்த தபஸ் பண்ணுறீங்களோ, இந்த இது கூட அப்படி தான், வேதாந்தம் நீங்கள் கேட்குறீங்கன்னா இது அந்த நேரங்களுக்கு உள்ள விஷயம்னு சொல்கிறாரு. வேதாந்த பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறான்னா அந்தனர்கள் தான் இதை விருப்பப்படுவான், அதை மீறினா நீங்கள் அந்தனர்கள்னு அர்த்தம், எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீ ஜாதியை சொல்லலை, திருமலர் ஜாதியை பற்றி சொல்லலை, அவங்கவுங்களுக்கு ஒரு பொறுப்பு, பொறுப்பை பற்றி சொல்கிறார், வேலையை பற்றி சொல்கிறார், இன்பத்தை பற்றி சொல்கிறார், கெப்பாசிட்டியை பற்றி சொல்கிறார், எல்லாம் சொல்கிறார். ஸோ மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே, இப்போ என்னாச்சு, போற்றி இசைத்து புகழ்ந்து புனித நடி தேற்று மின், இப்படி தேற்றுனீங்கன்னா என்றும் சிவனடிக்கே செல்வம்.
அங்கே இருக்கிற செல்வம் ஒன்று தேடி வரும். நீ அவர் காலில் இருந்தீங்கன்னா செல்வம் ஒன்று தேடி வரும். ஆற்றியதென்று மயிலுட்டு நான் சம்பாதிச்சதுமே, நான் இயற்றியது, நான் ஆற்றியது, நான் உடைத்தது அப்படின்னு நினைக்காத. அப்படி மயிலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார். அப்படின்னா நான் நினச்சேனே, இது நான் இல்லை, அவர் எனக்கு கொடுத்துருக்காரு, அவருக்கே நான் திருப்பி கொடுக்குறேன், இல்லை அவருடைய ஜீவராசிகளுக்கு கொடுக்குறேன். இது எத்தனை வாட்டி நம்ம சொன்னாலும் யாரும் கேட்க போகிறாங்களா? அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போகிறார். மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே, மண் மண்ணினா நிலைத்து நிற்கிறது. மண்ணுனா என்னது? மூணு சொல்லினா இல்லை ரெண்டு சொல்லினா? மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. அப்படி மாற்றி நின்றவங்க வழியில் இவர் நிலைத்து நிற்கிறாராம். யார்? சுவாமி நிலைத்து நிற்கிறார். அர்த்தத்தை பற்றி எப்படி சொல்கிறார்? அடுத்தது சிவபரத்துவம். பிறப்பிலி பிஞ்சகன் பேரொருளாளன், இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. பிறப்பிலி, பிறப்பில்லாதவன் ஆதி. பிஞ்சகன், பிஞ்சகன் ஒரு பேர் இருக்குது, ஒளி ஒளி நிறைந்தவன்னு அர்த்தம் சொல்கிறாங்க. பிஞ்சகன் பேரருளாளன், பேரரு பேர் அருளாளன், அருள் அருளுடையவன். இறப்பிலி, அவனுக்கு இறப்பு கிடையாது. யாவர்க்கும் இன்பம் அருளும், எல்லாருக்கும் இன்பம் அருள்பவன். துறப்பிலி, இது துறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட துறப்பும் இல்லை, எல்லாத்தையும் திறந்துட்டான். இப்போ துறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இவர் மாதிரி கர்ண மாதிரி. துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. இந்த மாயாவுடைய கேம் இருக்கு இல்லையா, இந்த மறைப்பு இருக்கு இல்லையா, அந்த மறைப்பெல்லாம் விலக்கி தெளிவுபட உங்களை நிறுத்துவார் அப்படின்னு சொல்கிறார். மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. எதுக்கு? இவரை தொழுதால் ஒளிமறைவில்லாத மாய விளையாட்டு ஆடுவான் சிவன். தொடர்ந்து நின்றான் தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரக முற்றும் கடந்து நின்றான் கமல மலர் மேலே உடந்திருந்தான் அடி புண்ணியமாமே. தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொடர்ந்து நின்றானை தொழு தொழுங்கள். தொடர்ந்து நின்றானா பல ஜென்மாக்களாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கான். நீங்கள் எப்படி சரீரம் எடுக்கிறீங்களோ அவன் முன்னாடி நிற்கிறான். தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகம். இந்த உலகமெல்லாம் அவன் தான் நிற்கிறான்னு தெரியும். பரிபாரகம்னா இந்த பாரம், பகவாரம்னு சொன்ன இல்லையா, பாரத்தை இந்த உலகத்தை ஃபுல்லாக படர்ந்து நிற்கிறான், முற்றுமாக நிற்கிறான். அப்புறம் கடந்து நின்றான் ஆறு ஆதாங்களை கடந்த உச்சியில் நிற்கிறான், தலை உச்சியில் நிற்கிறான். கடந்து நின்றான் கமல மலர் மேலே துரியம் துரிய நிலையில் நிற்கிறான். உடந்திருந்தான், அவன்தான் உனக்கு உடந்திருந்தான், துணையாக இருந்தான், துணையாக இருப்பான், துணையாக இருக்கிறான். உடந்திருந்தான் அடி புண்ணியமாமே. அவனுடைய அடி தான் உங்களுக்கு புண்ணியம், அவனுடைய திருவடி தான் உங்களுக்கு ஷெல்டர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சந்தி எதைக்க தாமரை வான்முகத்து அந்தமிலா ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியுள்ளே புகுந்து நின்றானே. சந்தி எதைக்க, சந்தி எனத்தக்க தாமரை, ஜீவனும் பரமனும் சிந்திக்க சந்திக்கக்கூடிய இடம் வந்து குருவமந்தி. குருவமந்தியில் தியானம் பண்ணுறது இந்த கதையில் வருது. சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து, உச்சியில் இருக்கக்கூடிய தாமரைக்குள்ள அவன் போகிறதுக்கு குருவமந்தி வழியாக உள்ளே போகணும். குருவமந்தி தான் சந்திக்கிற இடம். எங்கே எப்படி சந்தினோம்னா ஜீவனும் பரமனும் சந்திக்கிற இடம், அதாவது விந்து நாதனும் சந்திக்கக்கூடிய இடம் சந்தி. அச்சா, சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமிலா ஈசன், அந்தமே இல்லாதவன், அருள் நமக்கே என்று அவனுடைய அருள் எனக்கு வேணும்னு நீ உள்ளே நுழைஞ்சின்னா, தியானத்து மூலியமாக உள்ளே நுழைஞ்சின்னா நந்தியை நாளும் வணங்கலா, வணங்கப்படும் இறைவனை அங்கே வணங்கப்படும். எப்படி? தியானம் மூலியமாக தான் இது போக முடியும், வேறு வழியே கிடையாது. என்ன தான தர்மம்லாம் பண்ணினா கூட தியானம் இறுதி கதவாக இருக்குது. இறுதி கதவை திறக்கிறது தியானம்தான். நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியினுள்ளே, அவன் புத்திக்குள்ள இப்படி யார் வணங்கி தியானம் பண்ணுறாங்களோ அவங்க புத்தியில் புகுந்து நின்றானே அதே பரம்பொருள் புகுந்து நிற்கிறார். அவர் வெளியில் போனாலும் உள்ளே வந்துடுறார்.
அந்த மாதிரி ஒரு கருத்து. அடுத்தது சிவபரத்துவம், இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும். இணங்கி நின்றான், உங்களுக்கு இணக்கமாக இருந்தான், இணக்கம்னா உங்களுக்கு சாதகமாக இருந்தான். இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின் முன். பிணங்கினா உங்களோட விரோதமாகவும் இருப்பான், சில நேரத்தில் கிட்டக்கு வர முடியாது. உங்கள் விதி என்னது, உங்களுடைய கர்மா இறைவனையே தள்ளும், நல்லவங்களுடைய நட்பையெல்லாம் கட் பண்ணி விடும், சாஸ்திரங்கள்கிட்ட விடாது, கோவிலுக்கு போக விடாது. இங்கே எப்படி லாக் பண்ணி உட்கார வச்சுருக்க எல்லாரையும், இதுலேயும் சில டெய்லி பணம் பண்ணியவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க தெரியுமா. இந்த கரோனாவுடைய பாதிப்பே இல்லாமல் சில பேர் ரெகுலர் வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இறைவன் மேலே அவ்வளவு அணுக்கம், அவ்வளவு ஈடுபாடு. சிலர் தான், பலர் பாதிக்கிறாங்க, 99% 98% பாதிக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, 2% பாதிக்கலை. அதில் நாமளும் இருக்கும், நாமளும் இருக்கும். அதான் அதனால தான் இதை நம்ம கேட்க முடியுது, பேச முடியுது. இது பேசுகிறதுக்கும் கொடுப்பன வேணும், கேட்குறதுக்கும் கொடுப்பன வேணும். பேசுகிறத விட கேட்குறது வந்து மாணிக்க வாசகரே சொல்கிறார், என்னை பெற்று உன்னை கொடுத்தா ஐயா யார் புத்திசாலின்னு கேட்குறான். கேட்குறாரு, வருஷம் ஃபுல்லாக அவர் திருவடியை பாடிக்கிட்டே இருக்காரு, புலம்புறாரு, திருவடி கொடுக்க மாட்டேற, தரிசனம் கொடுக்க மாட்டேறேன்னு அழுது புலம்புறாரு. அவரை தரிசனம் ஆன பிற்பாடு அன்னை கொடுத்து என்னை பெற்றாய், நானும் சாதாரண ஒரு ஆள், நீ பரம்பொருள், நான் வந்து ஒரு சாதாரண ஒரு காப்பரை கொடுத்துட்டு கோல்டை வாங்கிட்டேன், யார் புத்திசாலின்னு கேட்குறாரு. மாணிக்கவாசகர் வந்து சுவாமி கேட்குறார், பரம்பொருள் கேட்குறார். அதே மாதிரி நாம் கூட இப்போ பேசுகிறோம்ல, இந்த பேசுகிறது வந்து இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா ஒரு நாள் நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும், குறைஞ்சது 2 மணிலேருந்து 5 மணி நேரம் பண்ணணும். ஒரு சொற்பொழிவோ இல்லை ஒரு இதெல்லாம் சொற்பொழிவாக நான் இதை ஒரு விசாரமாக தான் நான் நினைக்கிறேன், அது சரியான வார்த்தை. அதனால தான் விசாரம்னு போடணும், நம்ம சிந்திக்கணும், இறைவனை சிந்திக்கணும். கதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பட் அதை தாழ்ந்து தத்துவங்களை நம்ம விசாரம் செய்யணும், சரியாக தவறாங்கிறது இல்லை, அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது நம்ம அலட்சியப்படுத்துகிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத நம்ம விசாரம் பண்ணுறோம், விசாரம் பண்ணுறது தான் இது சரியான வார்த்தை. அதுக்கு அப்படி பார்த்தா 5 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி 1 மணி நேரம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், சில யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக பேசியிருக்காங்க, 30 வருஷம் 40 வருஷம் பேசியிருக்காங்க, அப்போ கூட வீடியோ சொல்ல வரல, அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வரல, அவ்வளோ வியூஸ் வரல. ஒரு விஷயத்தை வந்து ரத்ன சுருக்கமாக கொடுக்குறோம், கொடுக்குறாங்க. 5 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணதை 1 மணி நேரத்தில் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, கேப்சர் பண்ணுறீங்க. ஒரே விஷயம் இல்லை, டெய்லி டெய்லி விஷயங்கள் வருது. இப்போ யார் பெரியவங்க, நீங்கள் தான் பெரியவங்க. நான் சொல்கிறாரு, சில நேரத்தில் பிணக்கம் வரும், சுவாமி தங்களை நம்மளை விட்டு கொஞ்சம் விலக மாட்டார், நாமக்குள்ளே தான் இருக்கார், நாம தான் அவர். ஆனால் நமக்கும் அவருக்கும் உள்ள அந்த கேப் இருக்குது, அந்த ஸ்க்ரீன் இருக்குது, அஞ்ஞானம். அது நல்லா ஸ்ட்ராங்காக தெரியும், ஸ்ட்ராங்காக நிற்கும், தரதான் தெரியும், இறைவன் தெரிய மாட்டார். சில பேர் ஸ்க்ரீன் போட்டிருக்கா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணும் பொறுமை இருக்காது, அது வரைக்கும் இருந்திருப்பான். நம்ம போன பிற்பாடு ஸ்க்ரீன் திறப்பாங்க, அப்படி நம்ம திரும்பி பாடப்பா உனக்காக தான் இவ்வளோ நேரம் ஸ்க்ரீனை போட்டு வச்சுருந்தாரா அப்படின்னு சிந்திக்கிறது உண்டு. பிணங்கி நின்றான் பின் முன் ஆகி நின்றாலும், சில நேரத்தில் பிணங்கி நிற்பான். கர்மா அப்படி தாக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது, மருந்து தான் போட முடியும், கீழே விழுந்துட்டியா மருந்து போட முடியும், கட்டு போட முடியும், மறுபடியும் உனக்கு ஆறுதல் பண்ண முடியும். அடிபடும் போது காப்பாற்றவே முடியாது, காப்பாற்ற வேண்டியதெல்லாம் காப்பாற்றி தான் இருப்பார். அது ஒரு எல்லை தாண்டிய பாவத்தை பண்ணியிருப்பேன், எல்லை தாண்டிய பாவத்தை பண்ணும்போது என்ன பண்ண முடியும், அவர் போட்ட விதி அவரே மாற முடியாது. அதான் நேற்று பேசின விதம், பிணங்கி நின்றான் பின்முன் ஆகி நின்றாலும், வணங்கி நின்றான் அமராவதிநாதன், உணங்கி நின்றான் உணங்கி நின்னா வாடி நின்றான் அமராவதிநாதன், இந்திரன். பல நேரங்களில் இந்திரனுக்கு அந்த கதி, வணங்கி நின்றாருக்கே வழித்துணையாம். யார் வணங்கி நிற்கிறாங்களோ எந்த காலத்துலையும், நல்லது வரும் கெட்டது வரும் அது வரும் இது வரும் எல்லாம் வந்தாலும் எப்போதும் வணங்கி நிற்கிறாங்க இல்லையா, அப்படி வணங்கி நின்றாருக்கே வழித்துணையாம், போகிற பயணத்தில் அவர் வழித்துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், நாளைக்கு அருணாச்சல சிவன்.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல